தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று ஜூன் மாதத்தில் திறந்துவிட வேண்டிய 9.2 TMC நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு காவிரி நீர்மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதை கர்நாடக அரசும் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஜூன் முதல் மே வரையிலான காலகட்டம் ஒரு நீராண்டாக கணக்கிடப்படுகிறது. அந்த வகையில் நடப்பு நீராண்டுக்கான 3வது மற்றும் கடைசி காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. மத்திய நீர்வள ஆணைய தலைவரும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவருமான மசூத் உசைன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசின் தலைமை பொறியாளர் நவீன்குமார், தமிழகத்தின் சார்பில் பொதுப்பணித்துறை முதன்மைச் செயலர் எஸ் கே பிரபாகர், காவிரி தொழில்நுட்ப பிரிவு தலைவர் சுப்பிரமணியம், கர்நாடக அரசு சார்பில் பொதுப்பணித்துறை செயலர் ராகேஷ் சிங், கேரள மாநிலம் சார்பில் முதன்மை பொறியாளர்கள் அசோக் மற்றும் மேத்யூ வில்சன், புதுச்சேரி முதன்மை பொறியாளர் அன்பரசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக அரசின் சார்பில் 3 பிரதான கோரிக்கைகள் கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டன. மேகதாது அணை தொடர்பான விரிவான திட்ட அறிக்கையை கூட்டத்தில் விவாதிக்கும் ஒரு பொருள் நிரலாக சேர்த்ததற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் இந்த விவகாரம் குறித்து மேலாண்மை ஆணையத்தின் எந்த கூட்டத்திலும் விவாதிக்கக் கூடாது என வலியுறுத்தப்பட்டது. குறுவை சாகுபடி செய்ய ஏதுவாக ஜூன் மாதம் திறக்க வேண்டிய 9.2 TMC நீரை உடனடியாக திறக்க கர்நாடகாவிற்கு உத்தரவிட வேண்டும் என்றும், இதேபோல் எந்த குறைபாடும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் கர்நாடக அரசு நீர் திறக்க ஆணையிட வேண்டுமெனவும் கோரப்பட்டது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக பிப்ரவரி முதல் மே வரை ஒவ்வொரு மாதமும் 2.5 TMC நீரை கர்நாடகா வழங்க வேண்டுமென்றும், அதேபோல் தற்போதைய நீராண்டில் திறந்துவிடாமல் நிலுவையில் இருக்கும் 2 TMC நீரை மே மாதத்திற்குள் உடனடியாக திறந்துவிட வேண்டுமென்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. ஆனால் கர்நாடக அணைகளில் போதியளவு தண்ணீர் இல்லை என்றும், குடிநீருக்கே தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் நிலவி வருவதாகவும் கர்நாடக அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இரு மாநிலங்களின் கோரிக்கைகளையும் பரிசீலித்த காவிரி மேலாண்மை ஆணையம் குறுவை சாகுபடியை விவசாயிகள் தொடங்க வேண்டும் என்பதால் ஜூன் மாதம் வழங்க வேண்டிய 9.2 TMC தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டது. ஜூன் மாதத்துக்கு உரிய பங்கு நீரினை தமிழகத்திற்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் விடுவிக்க வேண்டும் என்று தமிழக அதிகாரிகளால் இந்த ஆணையத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆணையமும் அதிலே விவாதங்களை நடத்தி ஜூன் மாதத்திற்கு உரிய பங்கு நீரை அளிப்பதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். 9.19 TMC தண்ணீர் தமிழகத்திற்கு அளிக்கப்படும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். மேகதாது அணை பிரச்சினையை பொறுத்தவரை இது ஏற்கனவே தமிழகத்தினால் கடுமையாக எதிர்க்கப்பட்டு வருகிறது. இது குறித்த வழக்கும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. எனவே இது குறித்த எந்த விவாதத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நாங்கள் கடுமையாக இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினோம். அதன்படி மேகதாது பொருள் இந்த கூட்டத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை ஏற்று தண்ணீர் திறக்க கர்நாடக அரசும் ஒப்புக்கொண்டுள்ளது. 10 நாட்களுக்கு ஒருமுறை என்ற விதம் ஜூன் மாதத்தில் 3 தவணைகளாக தண்ணீர் திறக்கப்படும் என அம்மாநில அரசு உறுதியளித்துள்ளது. கர்நாடகா ஷுட் ரிலீஸ் தி பிரஸ்கிரைப்ட் கோட்டா ஃபார் தி மந்த் ஆஃப் ஜூன் விச் இஸ் 9.19 TMC அட் பிலிகுண்டுலு, பிரிசியூமிங் தி இன்ஃப்ளோஸ் டு பி நார்மல் ஆஸ் பிரஸ்கிரைப்ட் in the notification. This is divided into 3 10-day daily parts, means 3 10-day period. So for the month of June. குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க வேண்டுமெனில் மேட்டூர் அணையில் 60 TMC தண்ணீர் இருக்க வேண்டும். தற்போது அணையில் 16.172 TMC தண்ணீர் மட்டுமே உள்ளது. இந்த 9.2 TMC நீர் மேட்டூர் அணையை வந்தடைந்தாலும் அது குடிநீருக்கு மட்டுமே பயன்படுமே தவிர்த்து சாகுபடிக்கு பயன்படாது. இதனால் பருவமழை பொழிந்தால் மட்டுமே ஜூன் 12 அணை திறப்பது சாத்தியமாகும். காவிரி டெல்டா மாவட்டங்களில் கடந்த 7 வருஷமாக குறுவை சாகுபடி பண்ணலை. இந்த ஆண்டு 8வது வருஷமாக சாகுபடி பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த 9.19 TMC தண்ணீர் வந்தாலும் குறுவை சாகுபடியை மேற்கொள்ள முடியாது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் கடுமையான குடிநீர் பற்றாக்குறை நிலவுது. எனவே அவங்க வழங்கக்கூடிய ஏற்கனவே பாக்கி வச்சிருக்கக்கூடிய 19 TMC சேர்த்து கொடுத்தாங்கன்னா இந்த ஆண்டு நம்ம முன்கூட்டியே சம்பா பருவத்தை முறையாக பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதை சம்மந்தமாக அறிவிப்பு இல்லாமல் இருக்குது. தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்குது. தண்ணீர் ஆண்டுங்கிறது ஜூன் 1 ஆரம்பிக்குது. ஜூன் 1 அக்டோபர் வரைக்கும் 10 நாட்களுக்கு ஒரு தடவை காவிரி மேலாண்மை ஆணையம் தன்னுடைய கூட்டத்தை நடத்தணும். கூட்டத்தை நடத்தி அன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை வந்து பகிர்ந்துக்கணும். இதோட சேர்த்து இந்த முடிவை அமுலாக்கணும். ஏன்னா ஏற்கனவே நிறைய உத்தரவு போட்டு எதையுமே கர்நாடகா அமுல்படுத்தினதில்லை. அதுக்கு முதல் கட்டமாக இந்த அணைக்கட்டுக்குடைய சாவியை காவிரி மேலாண்மை ஆணையம் பெறணும். அவங்க கண்ட்ரோலுக்கு வந்தால் தான் இந்த தண்ணி எங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். கடந்த ஜூன் முதல் மே வரையிலான நீர் திறப்பு, நீர்வரத்து, மழைப்பொழிவு, 4 மாநில அணைகளின் நீர்மட்டம் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது.